அண்டனிதாஸ் சுரேஷினி நாங்கள் லோஜி அவளை அழைப்போம் இவள் இறுதியில் இருக்கிறார் ஆனால் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பதாக அவங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் விசிட் பண்ண போன தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவக்கு செய்திருக்கிற பெரிய அற்புதத்தை எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டார் சுமார் ஏழு ஆண்டுகளாக சகோதரி லோஜினி மனநோயினால் பாதிக்கப்பட்டவராய் இருந்தார் ஆனால் உண்மையாகவே மன மனநோயை கொண்டு வந்தது ஒரு ஒரு அசுத்த ஆவி யாரோ ஒருவர் எதிராக சூனியம் செய்ததினால இந்த பொல்லாத ஆவி இவருடைய சிந்தையை அப்படியே கைப்பற்றிக் கொண்டது எவ்வளவு ஆண்டுகள் நீங்க கஷ்டப்பட்டீங்க ஐந்து ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகளாக அவர் கஷ்டப்பட்ட அவர் சொன்னா வீட்டில் இருந்து தேங்காய் சமைத்து கொண்டிருப்பா சமையல் நடக்கிற அறவாசி நேரத்தில் அவையால் எதுவுமே செய்ய முடியாதபடி கை கால் எல்லாம் என்ன நடக்கும் சுருட்டி வந்துடும் கையும் காலும் அப்படியே சுருட்டி அவையால் நடக்க முடியாமல் போய்விடும் இரண்டாவது சொன்னார் எல்லாரும் ஒன்றாக இருந்து வீட்டுக்குள்ள சாப்பிட்டு கொண்டே இருக்கிற நேரத்தில் மனதில் ஒரு உள்ளம் ஒரு எண்ணம் தோன்றி அவையாலே இருக்காத படிக்கு இருக்க முடியாத விட்டு வெளியே போயிருவேன் போனதுக்கு வீட்டை விட்டு வெளியே இருந்தப்பும் சாப்பிட்டு கொண்டிருப்பாங்கனால் துட்டியிருந்து அவக்குள்ள ஏதோ ஒரு காரியம் உண்டாக அவ வீட்டை விட்டு வெளியே போய் கேட்டுக்கு வெளியிலே போன உடனே அவைக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்குமா ஒரு நாளைக்கு பதினைந்து தரம் வீட்டில இருந்து இவ்விடமாய் வெளிக்கிடுகிறான்னு சொன்னான் இப்ப அது மாத்திரம் இல்ல ஒரு தடவை பல தடவைன்னு நினைக்கிறேன் ஒரு தடவையா மோட்டர் சைக்கிள்ல போறது எத்தனை தடவை நிறைய தடவை பல தடவை ஒரு தடவை மிக முக்கியமாக அப்படியே மனதிலே அவருடைய கணவனார் வெளிநாட்டில் இருக்கிறார் வேலை செய்து கொண்டு ஏதோ அவர் ஒரு வேன்ல வந்து ஏர்போர்ட்ல இருந்து வந்து இறங்கி இங்கே மட்டக்கிழப்புக்கு வந்து இருக்கிறார் என்கிற ஒரு எண்ணம் அதுக்குள்ளே தோன்றி அவர் அந்த அவட ஸ்கூட்டியில ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க அந்த ரெண்டு பிள்ளைகளையும் அந்த ஸ்கூட்டியில ஏற்றி மிகவும் வேகமாக வாகனங்களை அந்த வாகனத்தை துரத்தி கொண்டு நீங்க அந்த நல்ல காலம் நான் அந்த பக்கமாக வரல நீங்களும் வரல பிரேக் இல்லாம அந்த ஸ்கூட்டிய மிகுந்த வேகத்தோட எங்க மட்டும் போனீங்க மாமாங்க தொங்கல் மட்டும் போனீங்களா ஊரணியில் இருந்து மாமாங்கம் தொங்கல் வரைக்கும் ஒரு வேனை உரட்டி கொண்டு போய் இருக்கிறார் தண்ட கணவன் அதுக்குள்ள இருக்கிறார் அவங்க அம்மா சொன்னா என கண்டக்கி இவருடைய நிலைமை நாளுக்கு நாள் மிகவும் மோசமாகி கொண்டு இருந்ததினால கடைசியாக இவை ஆஸ்பத்திரி கொண்டு போய் டாக்டர் சொன்னாங்களாம் இவக்கு மனநோய் என்று சொல்லி வார்டில் போடுறதுக்கு முதல் எல்லார கையையும் விட்டு பறிஞ்சவ ஓடி கணக்க பேர் ஆஸ்பத்திரியில் இவைய பிடிக்கிறதுக்கு ஓடி தெரிஞ்சாங்களாம் கடைசியில் பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டாங்க மனநோயாளர்கள் இருக்கிற வார்டுக்கு கொண்டு போய் நம்ம சொன்னா ஒரு மாட்டுக்கு அடிக்கிற ஊசியை போல் ஒரு பெரிய ஊசியினாலே இவைக்கு ஊசி அடித்து மருந்து செய்தார்கள் எவ்வளவு காலம் மருந்து மருந்து செய்தீங்க பதிமூன்றாம் ஆண்டுல இருந்து பதினைந்தாம் ஆண்டு வரைக்கும் நீங்க ரெண்டு வருஷங்கள் மருந்து செய்திருக்கிறீங்க மூன்று வருஷம் பதிமூன்று பதினாலு பதினஞ்சு மருந்து செய்யல வருத்த மருந்து சரி ஆனால் கத்தருக்கு சோத்திரம் அதுக்கிடையில் அவ பலரிடத்தில் இடத்துல போயிருக்கிறா தனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி சிலர் இடத்துல போன போது சொன்னாங்களா அவங்களோட பழைய உடுப்பெல்லாம் எரிக்கணும் என்றெல்லாம் சொல்லி அவ அதை எல்லாம் செய்து பார்த்துருக்கிறா ஆனால் விடுதலை கிடைக்கவில்லை பிரியமானவர்களை விடுதலை என் ஆண்டவர் இயேசுவினாலே தான் கொடுக்க முடியும் அழலுயா பழைய உடுப்புகளை எரிக்கிறதால உங்களுக்கு விடுதலை கிடைக்க போறது இல்லை இந்த சபைகளில் எல்லாம் ஐந்து ஆண்டுகள் அவர் இருந்திருக்கிறார் எந்த விடுதலையும் கிடைக்கவில்லை நாலு மாதங்களுக்கு முன்பதாக இங்கே சுகமளிக்கும் ஆராதனை புதன்கிழமை இங்கு வந்தார் வந்து அவர்காக ஜெபித்த போது உடனடியாக விழுந்து அலக்களிக்கப்பட்டால் இரண்டாவது வாரம் வந்தால் திரும்பவும் விழுந்து அழக்களிக்கப்பட்டார் ஆனால் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அன்றை கூட அதாவது நாலு மாதங்களுக்கு முன்பதாக ஜெபித்து வீட்டை போனோன்னு என்ன நடந்தது எனக்கு எல்லாத்துலேயும் நல்ல விடுதலையாக இருந்தது பெரிய சந்தோஷமாக பட் எந்த வித வருத்தமும் இல்லாமல் இருந்தது என்ன உங்களுக்கு என்னென்ன அந்த நாட்களில் என்னென்ன வருத்தம் என்னென்ன நடக்கும் அல்லது தலைக்குள்ள எல்லாம் குத்தழும்பு புரடியெல்லாம் இந்த யோசனை கூட இந்த வருத்தங்களை பற்றி யோசிக்க யோசிக்க